வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். உலகை காக்கும் 10 லேடி சூப்பர் ஹீரோஸ் பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வண்டர் உமன். ஹாலிவுட்டில் நவீன யுகத்தில் சூப்பர் ஹீரோயின்களுக்கு அதிக முக்கியத்துவம் வர டிசி நிறுவனத்துடைய வண்டர் உமன் படம் மிகப்பெரிய காரணம். ஒரு சூப்பர் ஹீரோயினை வச்சு படம் எடுத்தால், அதுலேயும் குறிப்பாக கேல்கடாட் போன்ற ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்தால் வணிக ரீதியாக வெற்றியடைய முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த படம். அது தந்த நம்பிக்கை தான் டிசியின் போட்டி நிறுவனமான மார்வலை கேப்டன் மார்வல் படம் எடுக்க தூண்டிச்சு. டிசி யூனிவர்ஸ், மார்வல் யூனிவர்ஸ், எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் அப்படின்னு சர்வதேச சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்களில் ஆரம்பித்து சக்திமான் யூனிவர்ஸ், முகமூடி யூனிவர்ஸ், வேலாயுதம் யூனிவர்ஸ் அப்படின்னு உள்ளூர் யூனிவர்ஸ்கள் வர ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோ ஹீரோயின்களையும் பட்டியலிட்டா அதில் மிக பலசாலி இவளே. சூப்பர்மேனுடைய ஒண்டிக்கு ஒண்டி நிற்கும் பலம் பொருந்திய ஒரே கேரக்டரும் இவள்தான். கேப்டன் மார்வெல். மார்வெல் பட உலகத்தில் தன்னுடைய கதாபாத்திரத்தோட பெயரில் தனி திரைப்படம் கொண்ட ஒரே சூப்பர் ஹீரோயின் கேப்டன் மார்வெல். மேலும் ஒட்டுமொத்த மார்வல் சூப்பர் ஹீரோ ஹீரோயின்களில் ரொம்பவுமே பலசாலியும் கேப்டன் மார்வல் தான். பிரபஞ்சம் உருவான காலத்திலேயே வடிவம் பெற்ற 6 இன்ஃபினிட்டி கற்களில் ஒன்றான ஸ்பேஸ்கல் மூலம் தன்னுடைய சக்தியை பெற்றவள் கேப்டன் மார்வல். சூப்பர் வில்லனான தானோஸை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் பலமும் கேப்டன் மார்வலுக்கு உண்டு. கரோல் அவெஞ்சர் டான்வர்ஸ் என்ற இவளது இயற்பெயரில் இருந்துதான் அவெஞ்சர்ஸ் கூட்டணிக்கே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவளுக்கான இன்னொரு பெருமை, டைம் டிராவல் செய்யும் திறனும் விண்வெளியில் எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் செயல்படும் சக்தியும் இவளுக்கு இயற்கையிலேயே உண்டு. கேட் உமன். இவளும் ஹார்லி குயின் போன்ற குணாதிசயங்களை கொண்டவ தான். ஜோக்கர் அளவுக்கு பேட்மேனுக்கு தொல்லை கொடுக்கும் வில்லியாகவும் இருந்திருக்கா. அதே வேளையில் அவனை கண்மூடித்தனமாக காதலிக்கும் ரொமான்டிக் கேரக்டராகவும் இருந்திருக்கா. பணக்காரர்களிடமிருந்து திருடி ஏழைகளுக்கு கொடுக்கும் ராபின்ஹுட் வகை கதாபாத்திரம் என்பதால் பெரும் பணக்காரனான பேட்மேன் வீட்டில் திருட போகும்போது இருவருக்கும் முதன் முதலாக மோதல் ஏற்படுது. இந்த கதை கிறிஸ்டோஃபர் நோலன் இயக்கிய த டார்க் நைட் ரைசஸ் படத்திலையும் காட்டப்பட்டது. சிறப்பு சக்திகள் இல்லை என்றாலும் இவளுடைய அறிவாற்றலும் தற்காப்பு கலை ஞானமும் இன்றளவும் சூப்பர் ஹீரோயின்களின் பட்டியலில் இவளை முன்னணியில் வைத்திருக்கிறது. ஸ்கார்லட் விட்ச். கிட்டத்தட்ட கேப்டன் மார்வல் அளவுக்கு இவளுக்கும் பலம் உண்டு. இவளுடைய சக்தியும் இன்ஃபினிட்டி கற்களில் ஒன்றான மைண்டுக்கள் மூலம்தான் கிடைக்கிது. ஆனால் ரொம்பவுமே எமோஷனலான கதாபாத்திரம் அப்படிங்கிறதால பல நேரங்களில் மனதளவில் பலமிழந்து விடுவாள். அனைத்து சூப்பர் ஹீரோயின்களிலும் வயதில் மிகச்சிறியவள் இந்த ஸ்கார்லட் விட்ச் எனும் பாண்டா மேக்சிமஃப். தன்னுடைய காதலனான விசன் என்ற பாத்திரம் இவள் கையாலேயே சாக வேண்டிய நிலை வந்துச்சு. அது போன்ற நேரத்தில் எமோஷனுக்கு ஏற்றாற்போல் இவள் சக்தி பல மடங்கு உயரும். எந்த அளவுக்கு என்றால் கடவுளின் பலம் பொருந்திய ஒரு இன்ஃபினிட்டி கல்லையே அழிக்கும் அளவுக்கு. அப்படி ஒரு கல்லை அளித்தவளின் விதியும் தானோஸ் கையால் முடிவுக்கு வந்ததுதான் துயரம். என்றாலும் மீண்டும் உயிர் பெற்று தானோஸுக்கே எண்டு கேம் படத்தில் டஃப் கொடுத்தாள் ஸ்கார்லட். ஹார்லி குயின். இந்த மொத்த பட்டியல்லையுமே ஒரு குழப்பமான கேரக்டர் ஹார்லி குயின் தான். அடிப்படையில் சூப்பர் வில்லனாகத்தான் அறிமுகமானா. இருந்தாலும் சூசைட் ஸ்குவாட் போன்ற குழுக்களில் இணைஞ்சு உலகத்தையும் காப்பாற்றியிருக்கா. அநேகமாக சூப்பர் வில்லன், சூப்பர் ஹீரோயின், ஆன்டி ஹீரோயின் அப்படின்னு எல்லா வகைக்குள்ளேயும் அடங்குகிற ஒரே கதாபாத்திரம் ஹார்லி குயின் மட்டும்தான். தொடக்கத்தில் மனநல மருத்துவராக தோன்றி சூப்பர் வில்லனான ஜோக்கர் அடைபட்டு இருக்கிற ஆர்கம் அசைலத்தில் பணிக்கு சென்று அங்கே அவனை குணப்படுத்த முயன்று அதுக்கப்புறம் அவனை போலவே சைக்கோவாக மாறியவள் ஹார்லி குயின். இவளுடைய இந்த நிலைக்கு ஜோக்கர் தான் காரணம் அப்படின்னாலும் அவன் மேலே இருந்த காதலால் தான் அவன் அப்படி செஞ்சான் அப்படிங்கிறது காமிக்ஸ் சொல்கிற கதை. டிசி யூனிவர்ஸ் படங்களில் சூசைட் ஸ்குவாட், பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே உள்ளிட்டவற்றில் இவள் இடம்பெறுகிறாள்.
ஜீன் கிரே. எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் மிக பெரும் பலம் பொருந்தியவள் ஜீன் கிரே தான். மேக்னீட்டோ, ப்ரொஃபஸர் எக்ஸ் போன்றவங்களால் கூட இவளை எதிர்க்க முடியாது. டெலிபதி மற்றும் டெலிகைனெட்டிக் சக்திகள் கொண்ட இவளால் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் நிகழ்ந்திருக்கு. மக்களை காப்பாற்றுற சூப்பர் ஹீரோயினாக இருப்பவள் திடீர்னு சூப்பர் வில்லியாகவும் மாறிடுவாள். தொடக்கத்தில் மார்வல் கேர்ள் என்ற பெயரில் வளம் வந்தவள் அதுக்கப்புறம் இறந்து மீண்டும் உயிர் பெற்று டார்க் ஃபீனிக்ஸ் நிலையை எட்டினாள். இந்த நிலையில் இவள் மரணமில்லாத ஒரு சூப்பர் ஹீரோயினாக மாறிவிடுவாள். எக்ஸ்மேன் படங்களில் ஃபேம்கி ஜான்சனும் சோஃபி டர்னரும் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பிளாக் விடோ. அவெஞ்சர்ஸ் நிறுவனத்தோட முதல் சூப்பர் ஹீரோயின் பிளாக் விடோ தான். நடிகை ஸ்கார்லட் ஜான்சனுக்காகத்தான் இந்த படத்தை ரசிகர்கள் விழுந்து விழுந்து பார்த்தாங்க. அயன்மேன் 2ல டோனி ஸ்டார்க்கோட உதவியாளராக அறிமுகமாகி ஹல்கை அவெஞ்சர்ஸ் டீமுக்கு அழைச்சிட்டு வர்றது, கேப்டன் அமெரிக்கா கூட சேர்ந்து விண்டர் சோல்ஜரை கண்டுபிடிக்கிறது, ஹல்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறது அப்படின்னு பிளாக் விடோவுக்கான இடம் மார்வல் பட உலகில் ரொம்ப பிரதானமானது. அடிப்படையில் அசாசினான இவள் அவெஞ்சர்ஸ் கூட்டணியின் ஒரிஜினல் 6ல ஒரே பெண். இவளுடைய முன்கதையை தனி படமாக உருவாக்கிட்டு இருக்காங்க மார்வல் நிறுவனம். கமோரா. பிரபஞ்சத்தில் இருக்க மக்கள் தொகையில் பாதியை அழிச்சிட்டா இங்கே இருக்க வளங்கள் எஞ்சி இருக்கிறவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தானோஸோட கருத்து. அந்த நோக்கத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி கமோராவுடைய தாய் தந்தை உட்பட அவள் பிறந்த கிரகத்தில் பாதி மக்களை கொன்றுவார் தானோஸ். அது மட்டும் இல்லாமல் கமோராவையும் தத்தெடுத்துக்குவார். அவனை பழி வாங்கணும், எஞ்சி இருக்கிற மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற சின்ன தீப்பொறி கமோராவின் மனசில் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கும். ஆனால் அன்புக்குரிய ஒருவரின் உயிரை தியாகம் செஞ்சாதான் சோல் இன்ஃபினிட்டிகள் கிடைக்கும். அதனால் கமோராவின் உயிரை தியாகம் செய்தான் தானோஸ். அப்படி இருந்தும் எண்டு கேம் படத்தில் மீண்டும் ஒரு முறை கடந்த காலத்தில் இருந்து நிகழ்காலத்துக்கு வந்தாங்க கமோரா. தி வாஸ்ப். குவாண்டம் வெளியில் சிக்கிய அம்மாவை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம். விளைவு, உடல் உருவத்தை ஒரு குளவியோட அளவுக்கு சுருக்கும் சக்தி கொண்ட உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு உடையை அணிந்து அம்மாவை மீட்டு வாஸ்பானவள் ஹோப் வேண்டைன். அதே போல் உடையணிந்து எறும்பு அளவுக்கு மாறும் ஆண்ட்மேன் கூட கூட்டணி வச்சு வாஸ்ப் உலகை காப்பாற்றுவாள். ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் படத்தின் இறுதிக் காட்சியில் தானோஸால பலியாவாள். இவளை மீட்க காதலன் ஸ்காட்லாங் என்கிற ஆண்ட்மேன் எடுக்கிற முயற்சிகள் தான் எண்டு கேமில் மற்ற எல்லா சூப்பர் ஹீரோக்கள் மறுபடியும் உயிர் பெறுவதற்கான காரணம். தி இன்விசிபிள் உமன். மார்வல் நிறுவனத்தின் சூப்பர் ஹீரோ குழுமமான ஃபேண்டாஸ்டிக் ஃபோரின் ஒரே சூப்பர் ஹீரோயின் படம் இது. ஜெசிகா ஆல்பா தான் அந்த இன்விசிபிள் உமன். ஒரு விண்வெளி பயணத்தின் போது ஏற்படுற கதிர்வீச்சு விபத்தால் கண்ணுக்கு தெரியாமல் மறைகிற சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை வச்சு மற்ற 3 ஹீரோக்கள் கூட சேர்ந்து தி இன்விசிபிள் உமனாக உலகத்தை காப்பாற்றுவாங்க. சில அனிமேட்டட் சீரீஸ்கள், 4 திரைப்படங்கள் அப்படின்னு பல வடிவங்களில் இந்த பாத்திரம் தோன்றியிருந்தாலும் 2005 வெளியான ஃபேண்டாஸ்டிக் 4 படம்தான் இந்த கேரக்டரை உலக அளவில் பரவலாக்குச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல உலக சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ரெட் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.